வெறும் மக்கள் சார்ந்தது மட்டுமல்ல. மண், நீர் பாதுகாப்பு, மண் வளம், மகரந்த சேர்க்கை, சுற்றுச்சூழல், பருவமழை என்று பல காரணங்களை கடந்து ஒரு விவசாயி வாழ வேண்டியுள்ளது. கடின உழைப்பை உள்ளடக்கிய தொழில் விவசாயம். அவர்கள் மூலம் மாற்றம் இன்று முதல் ஒரு புதிய சேவை என்று தொடங்கலாம். வறுமையிலும் பெருமையாக வளர்த்த தாய், காசு பணத்தை கருத்தில் கொள்ளாது சமூகத்திற்காக தன் மகனை அனுப்பி வைத்த தாய் கண்மணி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேண்டிக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த மாற்றம் எனக்கே தெரியாது. நான் யூடியூப் பார்த்துட்டே இருந்த சாமி அவள் மாற்றம் மாற்றம்னு வந்து லாரன்ஸ் பர் என்ன எதுவும் ஷாக் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் லாரன்ஸுக்கு ஃபோன் கூட நான் போட்டு பேசலை, அவரே வந்தார் வீட்டுக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டா, என்னம்மாண்ணார் நான் மாற்றம்னு வருது எதுவும் சொல்லலையே என்கிட்ட அப்படி சிரிச்சுட்டே தலையாட்டினார். தெரியாமா அவனுக்கு கொஞ்சம் எதுவுமே அவர் சஸ்பென்ஸாக தான் எனக்கு சொல்லுவார். அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன். இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்புறம் இங்கே வர வச்சார். இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு. என் பிள்ளை அப்போதுருந்தே உதவி பண்ணுவார், நல்லா தெரியும். ஆனால் இது பெரிய ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இது அப்படியே இருக்கணும், சேவையாகவே இருக்கணும். அரசியல் மட்டும் ஆகிக்கிடாதப்பா. மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை விவசாயிகள்லாம் போய் பார்க்கணும்னு. ஏன்னா ரொம்ப குடிசையிலையும் தகர வீட்லையும் கஷ்டப்படுறாங்க, அங்கங்கே ரோட்லலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை. அது என் பிள்ளைய நிறைவேறிச்சு. நான் ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடையில். என் குழந்தையும் நீங்கள் இங்கே இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும். சேவையில் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். அது மக்கள் நல்லா இருக்கணும். காலையில் எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன். பூமி மாதா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி. அப்புறம்தான் என் காலை தரையில் வைப்பேன். கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன். குனிஞ்சு கையை வச்சு பூமி மாதா வேண்டிப்பேன். அப்புறம் 5 பஞ்சபூதங்களும் எங்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அதனால் தெய்வந்தான் சாமியை வணங்குங்க, தெய்வந்தான் நம்மளுக்கு. அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம், நல்ல மேலே வரும். என் குழந்தை இன்னும் தீர்க்காயுசோடு இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை. இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னை சார்ந்த இந்த ரோஷின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன். என்னம்மா ட்ரஸ்ட் நடத்த முடியல, ஒன்றும் முடியல, கஷ்டமாக இருக்குதுமா. அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றிமா. முன்னாடி முட்டி போட்டுக்கிறேன். குறுக்கார வராதீங்க. இல்ல இல்ல, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, கிட்ட வர சொல்லுங்க. அண்ணா தூக்காதண்ணா, 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 தூக்காதண்ணா. சாதனை ஏனா
திரும்பி திரும்பி நில்லுங்கம்மா, எல்லாரும் திரும்பி நில்லுங்கம்மா, எல்லாருமே தெரிவிங்க. அம்மா இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க, கேமரா போதும். மாஸ்டர் மாஸ்டர் அப்படி ஸ்டேட் மாஸ்டர் போட்டு.